ஹலோ, ஹலோ. இல்லைங்க, அது லில்லி தூங்கிட்டாங்களா? இப்போ தான் தூங்கினா? ஓகேங்க, நான் சும்மா தான் கால் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆ, உங்களை பார்த்தா நல்லா தான் தெரியும். அதுக்கு நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே. ஏங்க, நான் ஏன் என் குழந்த மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்? அது என் குழந்த, என் குழந்த. ஓப்பனா சொல்றேங்க, லில்லியை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க என் லைஃப்குள்ள வந்தீங்க. சாரி சாரி, நான் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டாங்க, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க, கிடையாது. நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியாதுங்க, எனக்கே தெரில. ஆனால் ஒன்று, நீங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. இது பாரு, எனக்கு என் குழந்தை தவிர யார் பற்றியோ யோசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. எனக்காகையா? இல்லை, எனக்காகையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மையாக சொல்லிட்டேனே. என்னை முதல்ல எங்கே பார்த்த என்ன ஞாபகம் இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்னோட உன்னால் வாழ முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு நான் உங்க கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் உங்கள் ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேனே. பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்து. நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், எங்களை வாழ விடு. வாழ விடுங்களா? வண்டியில் ஏறு. ஓயா யோ மைக்கேல், வண்டியில் ஏறு, பேசிக்கலாம். நான் நினைப்பேன் நான் உங்களோட நான் ஏறுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். போடா.
வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன்ல. பாத்து பேர் காப்பதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அந்த ஆள் கூட சேர்ந்து சின் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லடா. செட் ஆகலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. பேசாம போய் செத்துடலான் இருக்கேன். குழந்தைகளாம் டென்ஷன். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனையே. சொல்லிட்டல்ல, அண்ணன் பார்த்து போயிரு. யாரா அவங்க அப்பா?